கோவையில் கைவரிசை காட்டிய டவுசர் கொள்ளையர்கள் மூன்று பேர் கைது கோவையில் பல பகுதியில் தீபாவளி பண்டிகையின் போது பூட்டிய வீடுகளை குறிவைத்து டவுசர் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டினர் குறிப்பாக துடியலூர் பீலமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடுகளை உடைத்து அதில் இருந்த பொருட்களை திருடி சென்றனர் இது தொடர்பாக துணை கமிஷனர் ஸ்டாலின் மேற்பார்வையில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டது அந்த தனிப்படையை சேர்ந்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் அதில் டவுசர் அணிந்து கொண்டு உடல் முழுவதும் எண்ணெய் பூசியபடி செல்லும் கொள்ளையர்கள் தான் வீடுகளின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டியது இதனை அடுத்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது அதில் குஜராத் ரயில் மூலம் கோவை வந்தவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதை போலீசார் கண்டுபிடித்தனர் இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் குஜராத் மாநிலம் தாக்கூர் மாவட்டத்திற்கு விரைந்தனர் அங்கு உள்ள போலீசாரின் உதவியுடன் அந்த நபர்களை தேடினார் அதில் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த மூன்று பேரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர் பின்னர் அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு ரயில் மூலம் கோவைக்கு புறப்பட்டனர் அவர்களிடம் விசாரணை நடத்தினால் தான் முழு விவரமும் தெரியவரும் என்று போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார் இது குறித்து போலீஸ் அதிகாரிகள் கூறியதாவது தற்போது பிடிபட்டுள்ள மூன்று பேர் மீதும் தமிழகம் முழுவதும் பல்வேறு வழக்குகள் உள்ளன அதில் ஒருவர் ஒரு நபர் மட்டும் சென்னையில் உள்ள ஒரு வழக்கு தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார் கூட்டப்பட்ட வீட்டை உடைத்து திருடுவதுதான் இவர்களின் முக்கிய குறிக்கோள் ஆகும் எனவே அவர்களை கோவை அழைத்து வந்து விசாரணை நடத்திய பின்னர் அதில் மேலும் எத்தனை பேருக்கு தொடர்பு உள்ளது எத்தனை வழக்குகள் உள்ளன என்ற முழு விவரமும் தெரியவரும் இவ்வாறு அவர்கள் கூறினர்